வணக்கம் ஐஸ்வரி. அதாவது கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா தற்போது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கொடியேற்றத்தை யாழ் மறை மாவட்டத்தின் கீழ் உள்ள நெடுந்தீவு ஆயர் வசந்தம் தற்போது கொடியை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். அதாவது கச்சத்தீவு ராமேஸ்வரத்திலிருந்து 12 மைல் தொலைவிலும், இலங்கை நெடுந்தீவில் இருந்து 8 கடல் மைல் தொலைவிலும் பாக்ஸ் ஜலசந்தி கடல் பகுதியில் அமைந்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 2.5 மணி நேரத்திலும், அதே போல இலங்கையின் நெடுந்தீவு மற்றும் தலைமன்னாரிலிருந்து சுமார் 1.5 மணி நேரத்திலும் கச்சத்தீவை அடையலாம். கடல் இயற்கை சீற்றம், புயல் மற்றும் பேராபத்து காலங்களில் காப்பாற்றவும், பெருமளவு மீன் கிடைக்கவும் மீனவர்கள் புனித அந்தோணியாருக்கு வழிபாடு நடத்திய பின்னரே கடலுக்கு மீன்பிடிக்க செல்வது வழக்கம். இந்த நிலையில் 1913 கச்சத்தீவில் சிறிய ஓலை குடிசையில் புனித அந்தோணியார் தேவாலயம் நிறுவப்பட்டது. ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான கச்சத்தீவை 1974 அன்று இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இலங்கை பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்கருக்கு தமிழகத்திற்கு சொந்தமான கச்சத்தீவை எழுதி கொடுத்தார்கள். இந்த கச்சத்தீவு ஒப்பந்தப்படி அங்குள்ள புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவில் இந்தியர்கள் பங்கேற்பதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் கச்சத்தீவு திருவிழாவில் இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து சுமார் 5000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். கொரோனா மற்றும் நோய் தொற்று காரணமாக கடந்த ஆண்டுகளில் குறைந்த எண்ணிக்கையில் பக்தர்கள் கலந்து கொண்டு நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கச்சத்தீவு திருவிழாவிற்கு தமிழகத்திலிருந்து 76 பக்தர்களும், அதே போல இலங்கையிலிருந்து 88 பக்தர்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர். தமிழகத்திலிருந்து காலை 10:30 அளவில் 3 விசைப்படகு மற்றும் 1 நாட்டுப்புறையில் ராமேஸ்வரத்திலிருந்து பல்வேறு அதிகாரிகள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் காமாஜி கணேசன் பக்தர்களுக்கு கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மீன்வளத்துறை சார்பில் பக்தர்கள் அனைவரும் லைஃப் ஜாக்கெட் அணிந்து கொள்ளும் வகையில் லைஃப் ஜாக்கெட் வழங்கப்பட்டது. மேலும் கச்சத்தீவு செல்லும் வரை இந்திய கடற்பகுதியில் இந்திய கடலோர காவல் படையினரும், அதே போல இலங்கை கடற்பகுதியில் இலங்கை கடலோர காவல் படையினரும் பின்தொடர்ந்து பக்தர்களை பாதுகாப்பாக வழி அனுப்பி வைத்தனர். மேலும் இலங்கை இந்திய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பிடம், உணவு உள்ளிட்ட ஏற்பாடுகளை இலங்கை அரசு பக்தர்களுக்கு செய்துள்ளது. இந்த நிலையில் கச்சத்தீவு புனித அந்தோணி ஆலய திருவிழாவானது தற்போது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கொடியேற்ற திருவிழாவில் யாழ் மறை மாவட்டத்தின் கீழ் உள்ள நெடுந்தீவு ஆயர் வசந்தம் கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். அப்போது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பங்கு தந்தை தேவசகாயம் உள்ளிட்ட ஏராளமான பங்கு தந்தையினர் உடன் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து திருப்பலிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இரவு தேர்பவனியும் நாளை அதிகாலையில் இரு நாட்டினரும் சேர்ந்து இந்திய இலங்கை இரு நாட்டு மீனவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளும் இன்றி சுமூகமான முறையில் மீன்பிடிக்க பரஸ்பரத்தோடு மீன்பிடிக்க வேண்டும் என சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடத்த உள்ளனர். அதனைத் தொடர்ந்து பின்னர் கொடி இறக்கத்துடன் திருவிழா முடிவடைந்து பக்தர்கள் ராமேஸ்வரம் வருவார்கள் என தெரிய வருகிறது. இந்த திருவிழாவிற்கான முழு ஏற்பாடுகளை இலங்கை யாழ்ப்பாண மாவட்டம் நெடுந்தீவு நிர்வாகம் மற்றும் இலங்கை கடற்படை சார்பில் செய்யப்பட்டுள்ளது ஐஸ்வர்யா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.